எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ நம்ம வந்து டெஸ்ட் ஷெடியூல்ஸ் போட்டு கிளாஸஸ் வந்து எடுத்துட்டு இருக்கோம். சில பேர் டெஸ்ட் ஷெடியூலை வந்து பிளான் பண்ண முடியலை அப்படின்னா எதுக்குமே கவலைப்படாதீங்க, ரைட்டா? ஸோ நம்ம ஒரே மாசத்துல குரூப் 4 எட்டேர் செஷனை நம்ம வந்து ரிவைஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஸ்ட்ரென்த் நம்மகிட்ட வந்து இருக்கு. இந்த டெஸ்ட் ஷெடியூல் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்க வந்து பாருங்க. எப்படி பிளான் பண்ணியிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் ஸோ இங்க ஹிஸ்டரி, ஜியாகிரபி, பாலிட்டி, எக்கனாமி, சயின்ஸ் இந்த சர்க்கிளில் தான் வந்திருக்கும், இதே ஸ்ட்ரக்சர்ல தான் வந்திருக்கும். இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம வந்து என்ன பண்றோம்னா, ஒரு 4 விதமா நம்ம வந்து ஓவராலா கிளாஸ் வந்து கொண்டு போறோம். ஸோ அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வந்து விட்டுட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அடுத்த 6th டெஸ்ட்ல என்ன பண்ணிடலாம், பிக்கப் பண்ணிடலாம். அடுத்த 6th டெஸ்ட்ல பிக்கப் பண்ணிடலாம். 2வது டெஸ்ட் சரியா பண்ணல, ரிவைஸ் பண்ணல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்து எது 7வது டெஸ்ட்ல பிக்கப் பண்ணிடலாம். நீங்க மொத்தம் 10-15 டெஸ்ட் வரைக்கும் ஒண்ணுமே பண்ணல, பிரச்சனையே கிடையாது. 15வது டெஸ்ட்ல இருந்து தான் படிக்க ஆரம்பிங்க. அந்த நேரத்துல நான் என்ன பண்ணுவேன்னா, சயின்ஸ் 15வது டெஸ்ட் நீங்க எழுதும் பொழுது நீங்க என்ன பண்ணிக்கலாம், 10வது டெஸ்டையும் ஓகே, 10வது டெஸ்டையும் 5வது டெஸ்டையும் ஒரு ரிவைஸ் வந்து பண்ணிடலாம். 5, 10, 15 இந்த மூணையும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரே நேரத்துல நீங்க வந்து படிக்க முடியும். அதே மாதிரி நான் உங்களுக்கு ஒவ்வொரு டாபிக்கும் மைக்ரோ லெவல்ல சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால இந்த கொஸ்டின் பேட்டர்னை தாண்டி உங்களுக்கு வெளியில விஷயமே வந்து போவாது. எதனால நீங்க வந்து கஷ்டப்படுறீங்க அப்படின்னா, நம்ம நிறைய படிக்கணும், நிறைய வந்து கத்துக்கணும் அப்படிங்கிறது, அப்படிலாம் ஒண்ணுமே வந்து கிடையாது, ரைட்டா? நான் உங்களுக்கு எடுக்கக்கூடிய கிளாஸும் சரி, எடுக்கக்கூடிய கொஷின்ஸும் வந்து சரி, எப்படி ஒர்க் பண்றேன் அப்படிங்கிறத அந்த பேஸை நீங்க வந்து பிடிக்கணும், பார்த்துக்கோங்க. இந்த கொஷின்லாம் எப்படி ஏன்னா இது பொதுவாக வெளியில வந்து சொல்ல மாட்டாங்க, இந்த எப்படி பண்றாங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறத நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா அப்பந்தான் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து தெரியும். ஸோ இந்த வார கொஷின்ஸ் நான் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த வார கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள்ஸ்க்கு நான் வந்து காமிக்கிறேன், ரைட்டா? ஸோ இப்போ இதுக்கு பின்னாடி நிறைய நான் வந்து ஒர்க் பண்ணுவேன். ஸோ ஒவ்வொரு கொஷினுக்கு பின்னாடியும் நம்ம பயங்கரமான ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து போயிட்டு இருக்கோம். ஸோ இப்போ ஒரு கொஷின்ஸ் எப்படி நம்ம வந்து செட் பண்றோம், அதோட வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு தெளிவான முறையில வந்து சொல்லிடுறேன். அப்பந்தான் ஓகே, நம்ம இப்படிதான் படிக்கணும், அப்போ கரெக்டாக தான் போறோம் அப்படிங்கிறத வந்து தெரியும். எப்போ உங்களுக்கு பயம் வரும் அப்படின்னா, இன்னும் நிறைய டம்ப் பண்ண வேண்டியிருக்கு, நிறைய படிக்க வேண்டியிருக்கு, நிறைய ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கு, அப்படி இப்படின்னு வந்து நினைக்கும் போது தான் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து வருது. அதனால நான் இப்போ ஸ்க்ரீன்ல வந்து ஷேர் பண்றேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொஷின்ஸ் வந்து ஷேர் பண்றேன். ஸோ கொஷினை பொறுத்தவரையில இப்போ தமிழ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அக்யூரட்டா இருக்கும். மறைமலை அடிகள்னா மறைமலை அடிகளை பத்தி A to Z உங்களுக்கு கண்டினியூஸா கொஷின்ஸ் வந்துருக்கும். ஏன் நான் வந்து குழப்பி குழப்பி கொடுக்கல, இந்த கொஷினை என்ன பண்ணிருக்கலாம், அங்கங்க குழப்பி குழப்பி வந்து கொடுத்துருக்கலாம், ஆனா கொடுக்கல. என்ன காரணம்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்க இன்னும் நீங்க வந்து தெளிவடையணும். கண்டினியூவா இருந்தா இதுல என்ன பிரச்சனைனா, இப்போ மறைமலை அடிகள்னா கண்டிப்பா அடுத்த ஆப்ஷனும் மறைமலை அடிகள்னா நீங்க சூஸ் பண்ணலாம். ஆனா அதுல ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மாத்துவேன். ஸோ அடுத்த கொஸ்டின் மிக்சட் பண்ணி வந்து கேட்பேன். இப்படி ஒரு சில ஸ்ட்ராட்டஜியை நான் வந்து யூஸ் பண்றேன். அப்போ உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுவேன், ஓகே எது வரும், எப்படி வரும் அப்படின்னு சொல்லி. சும்மா ஏனோ தானோன்னு நம்ம வந்து எழுத முடியாது. ஒவ்வொரு கொஷினுக்கு பின்னாடியும் நம்ம வந்து என்ன பண்றோம், அவ்வளோ ஒர்க் அவுட் பண்றோம். ஸோ அப்படி ஒர்க் அவுட் பண்ணதுனால தான் உங்களுக்கு இதுல நான் வந்து 100% இதோட கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறத கன்ஃபார்மா அடிச்சு வந்து சொல்லுவேன். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கொஷின்ஸ் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஓவராலா ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க, ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் வந்து காமிக்கிறேன். ஸோ இப்போ மறைமலை அடிகளை பற்றி உங்களுக்கு தமிழ் டெஸ்ட்ல A to Z உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்திருக்கும். நான் இப்போதைக்கு மெட்டீரியல் கொஞ்சம் அப்டேட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணலை, ரைட்டா? நான் ஃபியூச்சரில் இந்த டெஸ்ட்லேருந்தே உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் இந்த 5th டெஸ்ட்லேருந்தே கண்டென்ட் வந்து ஷேர் பண்ணிடுவேன். நம்மகிட்ட கண்டென்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது, நம்ம வந்து ரெடியாக வந்து எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன இப்போ ஜியு போப்புன்னா, ஜியு போப்பை பற்றின A to Z உங்களுக்கு எல்லா நோட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு, ரைட்டா? ஸோ இந்த நோட்ஸ் என்ன பண்ணுவேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சீக்கிரமாக நான் வந்து ஷேர் பண்ணுவேன். அதாவது நீங்கள் இதை மட்டும் ஸ்கூல் புக்கை விட்டுட்டு இதை மட்டும் நீங்கள் வந்து படிச்சிங்கனாலே என்ன பண்ணிடலாம், ஈஸியாக நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். உங்களுக்கு எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அந்த தகவல் எல்லாமே இந்த இதில் வந்து இருக்கும். ஸோ இது வந்து நிறையா மைக்ரோ லெவலில் ரிசர்ச் பண்ணி
இந்த இப்ப மறைமலை அடிகள் இருக்கு அப்படின்னா மறைமலை அடிகள்ல எது எதெல்லாம் முக்கியமோ அந்த கண்டென்ட்டும் ரெடி பண்ணி கொடுத்துருவேன், பிளஸ் அது ரிலேட்டடா கொஸ்டின்ஸும் வந்து வரும். பிளஸ் உங்களுக்கு ஆச்சரியக்கல்வியோட தமிழ் புக் இருக்கு இல்லையா, அந்த புக்ல இருந்தா 80% கொஸ்டின்ஸ் வந்து வரும். அதை தாண்டி ஒரு சில ட்விஸ்டடா வந்து கேட்டாலும் நீங்க வந்து படிக்கணும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின்ஸ் இவ்வளவு இதுல வந்து ஒர்க் பண்றோம். இதுல வந்து பாருங்க கொஸ்டின்ஸோட ஃபார்மெட்டை ஸ்டேட்மெண்ட் வைஸ் வந்து கேட்டிருக்கேன். ஸ்டேட்மெண்ட் வைஸ் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இதுல என்னது, சோ ராமலிங்க அடிகள், ஓகே ராமலிங்க அடிகள் அப்படின்னு வந்து மாத்திருக்கேன் ரைட்டா. சோ அதுல என்ன ஆப்ஷன் வரும் சொல்லுங்க பாப்போம். தமிழ் வழியில் தூய்மைவாதத்தின் தந்தையனா கருதப்படுவார் யாரு சொல்லுங்க பாப்போம். மறைமலை அடிகள். யாரு? மறைமலை மறைமலை அடிகள். ஆனா நம்ம மறைமலை அடிகள்னு வந்து படிச்சிருப்போம், ஆனா மேக்சிமம் பெர்சன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் ரைட்னு வந்து நினைப்பீங்க. இது சைக்காலஜிக்கலாவே 100 பேர்ல 99 பேர் தப்பு பண்ணுவாங்க ரைட்டா. நான் வந்து ரொம்ப பயங்கரமா டெஸ்ட் நடத்துறேன் இது பண்றேன் அப்படிலாம் வந்து கிடையாது. டிஎன்பிசி ஒரிஜினல் ஃபார்மேட் எப்படி இருக்கோ அதுபடிதான் நான் என்ன பண்ணிருக்கேன்னா கொஷின்ஸ் வந்து உருவாக்கியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மைக்ரோ லெவல்ல உங்களை தெரியாமலே நீங்க என்ன எந்த பாத்துல போகணுங்கிறதுக்கு ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒர்க் அவுட் பண்றோம். நீங்க யூஸ் பண்ண வேண்டியது உங்களுடைய பொறுப்பு ரைட்டா. ஸோ இது வந்து ஓல்டு கொஷின்ஸ், ஓல்டு கொஷினோட ஃபார்மெட், தென் வந்து பாத்தீங்கன்னா இதை தாண்டி இதெல்லாம் கேட்கப்படலாம், டாபிக்கை தாண்டி 1 இன்ச்சு கூட வந்து வெளியே போகாது. அப்போ நீங்க அதை நம்பி என்ன பண்ணுங்க, இதோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் நான் வந்து ஷேர் பண்ணுவேன், உட்காந்து தட்டி எடுங்க ரைட்டா. சின்ன சின்ன கரெக்ஷன் இருக்கு, அந்த கரெக்ஷன் பண்ணி நான் உங்களுக்கு டிரைவ்ல டெஸ்ட் 1, 2, 3, 4க்கு 2, 3 நாள்ல கொஸ்டின் பேப்பர் எல்லாமே நான் வந்து டிரைவ்ல வந்து ஷேர் பண்ணிடுவேன். நோட்ஸும் நான் வந்து கொடுத்துருவேன். இந்த டெஸ்ட்டுக்கு நாலு டெஸ்ட்ல இருந்து நான் வந்து அக்யூரேட்டா தமிழுக்கு என்னென்ன சோர்ஸோ இது பண்ணிடுவேன். எந்தெந்த நான் வந்து கிளாஸ்ல இப்ப வந்து சொல்றேன் இந்த புக்ல இதுல வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி, அதை நான் வந்து என்ன பண்றேன் உங்களுக்கு இந்த 5வது டெஸ்ட்ல இருந்து PDF நான் வந்து அந்த இதுல சோர்ஸ் எங்க படிக்கணும் அப்படிங்கறத எக்ஸாக்டா நான் வந்து கொடுத்துட்றேன். 1வதுல இருந்து 4வது டெஸ்ட்டுக்கு டிரைவ்ல அப்லோட் பண்ணுறேன். சப்போஸ் நீங்க அதை ரிவைஸ் பண்ணாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், டிரைவ்ல சோர்ஸ் ஃபைல் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை நான் வந்து கொடுத்துருவேன். அதுல மெட்டீரியலு, அந்த கொஷின்ஸ், நடந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் என்னென்னலாம் நான் வாட்ஸ்அப்ல வந்து ஷேர் பண்ணணும் அதை வந்து கொடுத்துருவேன். அதனால டேட்டா லாஸ் பண்ணது இதெல்லாம் நீங்க வந்து கவலையப்பட வேண்டாம். இப்போ நான் எக்கனாமி கொஸ்டின்ஸ் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து பாருங்க. எக்கனாமி கொஸ்டின்ஸ் உருவாக்குறதுக்கு என்ன யுத்திகளை நாம வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் ரைட்டா. நம்ம கவனிங்க, ஓகே ஜூம் பண்ணிக்கிறேன். இது சொல்லிட்டு நீங்க உங்களோட பிரச்சனைகளுக்கான தீர்வை நான் வந்து கொடுத்துட்றேன். அதனால யாரும் பயப்பட வேண்டாம், அது படிக்கணும் இது படிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து தயங்க வேண்டாம். எல்லாமே ஈஸியான மெத்தடு, உங்களை ஈஸியா பிக்கப் பண்றதுக்கு எல்லா வழிமுறையும் என்கிட்ட வந்து இருக்கு. அதனால நான் சொல்லக்கூடியது வந்து கவலைப்படாதீங்க ரைட்டா, படிக்கல கஷ்டம் அப்படின்னு கவலைப்படாதீங்க. இப்ப எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் இதுல பப்ளிக் ஃபினான்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து எடுத்துக்கணுமா. பப்ளிக் ஃபினான்ஸ்ல ஜிஎஸ்டியை பத்தி லாஸ்ட் இயர் இந்த லாஸ்ட் ஒரு 2019ல இருந்து பாருங்க, ஜிஎஸ்டியை பத்தி கேட்டிருக்காங்க, ஜிஎஸ்டியை பத்தி கேட்டிருக்காங்க, ஓகே அதாவது ஜிடிபி ரிலேட்டடா ஜிஎஸ்டியை பத்தி கேட்டிருக்காங்க, ஓகே அதாவது என்னன்னா இது ஜிடிபி ரிலேட்டடா, ஜிடிபி ரிலேட்டடா, ஜிஎஸ்டி ரிலேட்டடா, ஓகே கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அப்போ ஜிஎஸ்டிக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட், அப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த டெஸ்ட்ல இந்த இப்போ நடந்த டெஸ்ட்ல ஜிஎஸ்டியை பத்தி ஃபுல்லா லைனா கொஸ்டின் கேட்டிருப்பேன். அப்போ என்ன ஆகாது, இந்த டாப்பிக்கை தாண்டி வெளியே போவே செய்யாது. கொஸ்டின்ஸ் இதுல இருந்து மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து வரும், இதை தாண்டி வெளியே போறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அங்கே பாருங்க லைனாக இருக்கும் பாருங்க. ஸோ என்னென்னலாம் வந்து கேட்கலாமோ அதெல்லாம் கொஸ்டினாக வந்து உருவாக்கிட்டேன். ஸோ ஜிஎஸ்டியோட எக்ஸ்பென்ஷன் இந்த ஒரு எக்ஸாம்பிள்ஸ் காமிக்கிறேன் நான். ஸோ இங்கே வந்து பாருங்க ஜிஎஸ்டியோட எக்ஸாம்பிள்ஸ் அகெயின் 51 கவுன்சிலு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மியூட் பண்ணிக்கோங்க நிவேதா, ஓகே. அடுத்து வந்து பாருங்க ஜிஎஸ்டி ரிலேட்டடாக எந்த ப்ராடக்ட் வந்து வராது, இது ஜிஎஸ்டி கவுன்சிலோட ஹெட்டு அகெயின் ஜிஎஸ்டி வந்து டூஎல் ஜிஎஸ்டியோட ஸ்ட்ரக்சர், டூஎல் ஜிஎஸ்டி ஸ்ட்ரக்சர் இங்கே கேட்கப்பட்ட கேள்வி. அதே கொஷின்ஸ் இங்கே ரீசன்ட் கொஷின்ஸ்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பாருங்க. ஸோ ரீசன்ட் கொஷின்ல இங்க பாருங்க போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் அப்படிங்கிறது என்ன ஜிஎஸ்டி, உங்களுக்கு வித்தியாசம் புரியுதா, எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோம் கூடிய ஒரு கோர் ஐடியா உங்களுக்கு புரியுதா. ஸோ அப்போ நீங்க டெஸ்ட் கொஷின்ஸை அசால்ட்டா வந்து படிங்க. ஜிஎஸ்டியை பத்தி கண்டிப்பா குரூப் 4ல வந்து வரும், அந்த குரூப் 4ல வரக்கூடிய ஜிஎஸ்டியை பத்தி நான் வந்து சொல்லுவேன் என்னோட டெஸ்ட் பேஜ்ல, ஆச்சரியக்கல்வி டெஸ்ட் பேஜ்ல உங்களுக்கு வந்து இங்க பாருங்க ஜிஎஸ்டி நான் சொன்ன டாபிக் அப்படி கேட்டு, இது பின்னாடி பெரிய மந்திரம்லாம் வந்து கிடையாது ரைட்டா. என்னன்னா ஜிஎஸ்டியை பத்தி கேட்பாங்க,
ஜிஎஸ்டியை பத்தி என்னென்ன தகவலாம் இருக்கோ அதெல்லாம் க்வெஸ்சனாவும் கொடுத்துடுறேன், அதுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனும் வந்து கொடுத்துடுறேன். அப்போ நீங்க இதை மட்டும் படிச்சீங்க அப்படின்னா என்ன என்ன இது மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா போதும். அதனால நீங்க வந்து கொடுக்கக்கூடிய டெஸ்ட் க்வெஸ்சனா இருக்கட்டும், அதுக்கான எக்ஸ்பிளனேஷனா வந்து இருக்கட்டும், அது ஸ்கூல் புக்கு ஸ்டாண்டர்ட் புக்ல இருந்தா நம்ம வந்து எடுக்கணும். அதனால நீங்க திரும்பவும் சொல்லக்கூடியது நீங்க வந்து ரொம்ப கஷ்டம், இது ரொம்ப கடினமானது அப்படின்னு வந்து யோசிக்காதீங்க. அசால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்வுல நீங்க வந்து தேர்ச்சி பெற முடியும். ஸோ அதனால உங்களுக்கான எல்லா தகவலும் ஏ டு இசட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுக்குறோம், ரைட்டா? ஸோ அதனால நீங்க வந்து வரக்கூடிய எக்ஸாமை ரொம்ப சிறப்பான முறையில நீங்க வந்து படிச்சு தேர்ச்சி பெற முடியும். நீங்க டெஸ்ட்டை நீங்க வந்து ப்ராப்பரா நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ண முடியலன்னா நீங்க என்ன பண்ணணும், அடுத்தடுத்த டெஸ்ட்டை பிக்கப் பண்ணிடலாம். திரும்பவும் சொல்லக்கூடியது நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு, ஏதாவது டெஸ்ட் பேஜில் வந்து ஜாயின் பண்ணுவோம், ஃபாலோ பண்ண முடியல, படிக்க முடியல அப்படின்னா என்ன பண்ணிடுவீங்க, அதோட வேற லெவலுக்கு வேற ஏதாவது பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்படிலாம் கிடையாது, உங்களுக்கு பிளான் பக்காவா இருக்கு. ஹிஸ்டரி ஜியாகிரபி பாலிடெக்னாமி சயின்ஸ், அகைன் ஹிஸ்டரி ஜியாகிரபி பாலிடெக்னாமி சயின்ஸ், இந்த வாரம் ஒரு 1.5 மாசம் விடுறீங்களா, அடுத்து பிக்கப் பண்ணிக்கலாம். ஸோ அதனால இது வந்து இது வரைக்கும் ஃபாலோ பண்ணாதவங்க, முயற்சி பண்ணாதவங்களுக்கு, ஏன்னா நிறைய பேர் வேலை பார்க்குறீங்க, ஒரு சில கஷ்டங்கள் இருக்கு, அதுக்கு நான் சொல்யூஷன்ஸ் வந்து கொடுத்தாகணும், ரைட்டா? எனக்கு ஜாயின் பண்ண எல்லாரையுமே வந்து பாஸ் பண்ண வைக்கணும், ரைட்டா? இது இதுல நீங்க படிக்க வேண்டியது வெறும் 20% தான். அந்த 20% நான் என்ன பண்ணிருக்கேன், பழைய வினாத்தால ஆய்வு பண்ணியிருக்கேன். ஸோ பழைய வினாத்தால ஆய்வு பண்ணி என்ன பண்ணிருக்கேன், ஸோ உங்களுக்கு எது எதெல்லாம் கேட்பாங்களோ அது எல்லாம் நான் வந்து கொடுத்துட்டேன். அப்போ ரிசர்ச் பண்ணி இது வந்து ஒர்க் அவுட் பண்ணி கண்டிப்பா இதுல 100% இந்த டாபிக்ஸ்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்வெஸ்சன்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். கிளாஸ் வந்து எடுக்கிறோம், இதுல என்ன பிரச்சனைனா கிளாஸ் கவனிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால நான் ரெண்டு ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ண போறேன், ஒன்று கிளாஸ்லயும் சொல்லிடுறேன், டெக்ஸ்டாவும் வந்து சொல்லிடுறேன். அப்போ இன்னும் கொஞ்சம் கம்யூனிகேஷன் வந்து ரீச் ஆகும். ஸோ அதனால நீங்க போடக்கூடிய டெஸ்டா இருக்கட்டும், பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா படிக்கக்கூடிய கண்டென்டா இருக்கட்டும், ரொம்ப ஸ்மூத்தா வந்து படிக்கிறீங்க. உங்களுக்கே வந்து கஷ்டம் இருந்தா வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் எத்தனையோ பேரோ பெரிய பெரிய அகாடமிஸ்ல லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் வந்து கேட்டுட்டு அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. இது என்னன்னா நீங்க வந்து நல்ல நிலைமையில தான் இருக்கிறீங்க, கரெக்டான பாத்துல தான் வந்து இருக்கிறீங்க. கொஞ்சம் கொஞ்சம் படிக்கலங்கிறதுனால டிமோட்டிவேட் ஆயிடக்கூடாது, கரெக்டா வந்து படிங்க. ஸோ இதை வந்து பாத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து மேக்சிமம் வந்து போதுமானது. ஏற்கனவே ஆட்சியர் கல்வி பயிற்சி பெற்ற சமச்சீர் கல்வி புத்தகத்தை எப்படி படிக்கிறதுன்னு ஒரு வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன், அந்த ஆட்சியர் கல்வி யூடியூப் லிங்க்கை நான் வந்து குரூப்ல ஷேர் பண்றேன், அந்த வீடியோஸே வந்து பாருங்க. அதுல ஒவ்வொரு சப்ஜெக்டையும் எப்படி உடைக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கேன், அதையும் வந்து பாருங்க. அதே மாதிரி குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீங்கள் ஜாயின் பண்ணோடனே ஒரு லிங்க் அனுப்பிச்சிருப்பேன். ஸோ நம்ம எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு லிங்க். ஸோ அந்த இதில் ஒரு 12 வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், எக்ஸாம்ஸை எப்படி அப்ரோச் பண்ணணும், ஒவ்வொரு டாப்பிக்கை எப்படி அப்ரோச் பண்ணணும், பயிற்சி பெற்ற. ஸோ அதையும் நீங்கள் என்ன பண்ணலாம், டைம் இருந்தால் வந்து பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப எளிமையான முறையில் இந்த தேர்வை நீங்க வந்து தேர்ச்சி பெற முடியும், ரைட்டா? ஸோ அதனால உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு, ஃபுல் சப்போர்ட் பண்றதுக்கு நான் இருக்கேன். ஆனா நீங்க ஒத்துழைப்பு வந்து பாத்தீங்கன்னா தரணும். ஒரு சில பேர் சிலபஸ் எழுத சொன்னா எழுதுறது இல்லை, ஓகே, எனக்கு வந்து தெரியும் எத்தனை பேர் எழுதியிருக்காங்க, யார் வந்து ஃபாலோ பண்றீங்க, பின்னாடி சாஃப்ட்வேர்லாம் வந்து யூஸ் பண்றேன், ரைட்டா? ஸோ எது எது யார் யாரு அப்படிங்கக்கூடிய தெரியும், நிறைய வாட்ஸ்அப்ல நிறைய டெக்னாலஜி இருக்கு, எவ்வளவு நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படிங்கக்கூடிய விஷயம்லாம். அதனால அவருக்கு வந்து ஒன்றும் தெரியாது, நம்ம வந்து சமாளிச்சிடலாம் அப்படிலாம் வந்து யாரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யோசிக்காதீங்க. ஸோ உங்கள் மனசாட்சிக்கு நீங்கள் வந்து கரெக்டாக இருங்க, உங்கள் மனசாட்சிக்கு நீங்கள் வந்து கரெக்டாக இருங்க. ஸோ நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து லிங்க் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், ஆட்சியர் கல்வியோட லிங்க்கு, எது எது படிக்கணும் அப்படிங்கக்கூடிய லிங்க்கு திரும்ப வந்து ஷேர் பண்ணுறேன். அந்த லிங்க்கில் அதில் ஒட்டுமொத்த பயிற்சி பெற்ற சார்ந்த விஷயங்கள் வந்து இருக்குது, அதை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், பாருங்கள், ரைட்டா? ஸோ நான் சொல்லக்கூடியது நீங்கள் எங்கேயுமே கிடைக்காத ஒரு குவாலிட்டியான எஜுகேஷன் உங்களுக்கு வந்து கிடைச்சிட்டு இருக்கு. அதை ஒரு சில பேர் ஃபாலோ பண்ணாமல் ஒர்க்குனால இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஓகே. ஸோ அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, ஒர்க்கு இந்த மாதிரி ப்ரெஷரு எல்லாம் வந்து இருக்கட்டும், ஆனால் இதை வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணாத பட்சத்தில் பெரிய லாசஸ் வந்து வரும், அடுத்த எக்ஸாம்ஸு சார்ந்த விஷயத்துல நிறையா வந்து கஷ்டப்படுவீங்க. ஸோ எக்கச்சக்கமான சவால்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு. ஸோ அதனால இதோட சீரியஸ்னஸ் தெரிஞ்சு நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது நான் வந்து கேட்டுக்கிறேன், ரைட்டா? ஸோ அதனால இதை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிங்க, டெஸ்ட்டை
ஃபாலோ பண்ணுங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்க. உங்களுக்கு மைக்ரோ லெவல்ல எல்லாமே நான் வந்து கொடுத்துருக்கேன். அதனால எப்படி படிக்கணுங்கிற வீடியோஸ் எடுக்கிறேன், நீங்க யூடியூப்ல பார்க்கலாம். அதை ஸ்பீடா வந்து வச்சு ஒரு 1.5 ஸ்பீடை வச்சு கூட நீங்க டைம்லன்னா நீங்க வந்து பார்க்கலாம். ரைட்டா? ஸோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, மல்டிபிள் சோர்ஸை தேடி அலையாதீங்க. நான் கொடுக்கக்கூடிய நோட்ஸு ஓகே, பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ்ல என்னென்ன படிக்க சொல்றேனோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நான் எல்லாத்தையுமே லிங்க் பண்ணி தான் உங்களுக்கு கிளாஸ் வந்து எடுத்துட்டு இருக்கேன், கொஸ்டின்ஸும் வந்து கேட்டுட்டு இருக்கேன். இப்போ ஜிஎஸ்டியை பத்தி கிளாஸ்ல சொல்லுவேன், அதே கொஸ்டின்ஸ் வரும், எக்ஸ்பிளனேஷன் வரும், அதே கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு எக்ஸாம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகுது. 200 கொஸ்டின்னா 200 கொஸ்டினும் கண்டிப்பாக வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுக்கு காரணம் என்ன சீக்ரெட்னா அவ்வளோதான், ஜிஎஸ்டியை பத்தி இது வரைக்கும் ரிசர்ச் பண்றதுல என்ன கேட்கறாங்க, ஜிஎஸ்டியை பத்தி கேட்கறாங்க. அப்போ அதை தாண்டி ஜிஎஸ்டியை பத்தி என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கொஸ்டினே உருவாக்கிடுறேன், கிளாஸும் எடுத்துடுறேன். இது வந்து நான் வந்து உங்களுக்காக பிரம்மாண்டமா பண்றேன் அப்படிங்கக்கூடிய விஷயத்த நான் வந்து சிம்பிள் ஐடியா தான். இந்த ஐடியாவை நீங்க என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும், தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதான் நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு வந்து ரெக்வஸ்ட் பண்றேன். ரைட்டா? ஸோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிள், இந்த போட்டித் தேர்வு ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்களாம் நிறைய படிக்கணும், நிறைய செய்யணும், அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் யோசிக்காதீங்க. நான் ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி, ஜாகிரபினா மேப்பு, ஹிஸ்ட்ரினா உங்களுக்கு ஒரு ஒரு சில டேபிள்ஸ் ஓகே, இப்போ என்வாயர்மெண்ட்னா உங்களுக்கு வந்து ஒரு சில மேப்பு, இப்படி தான். எக்கனாமினா ஒரு சில டேபிள் காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணேன், ஒரு சில ஃப்ளோ சார்ட் காமிச்சேன், அவ்வளோதான். நீங்கள் பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் நீங்கள் யூடியூப்பில் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன், அதை பாருங்கள். கிளாஸ் அட்டன் பண்ண முடியுங்க, அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ண முடியலாட்டி நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறத கொஞ்சம் வந்து பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான், ஏற்கனவே பயிற்சி பெற்ற எந்த பாடத்தை எப்படி படிக்கணும்னு பயிற்சி கொடுத்துட்டேன், அதை பாருங்கள். நான் எதையுமே பார்க்க மாட்டேன், எந்த முயற்சியுமே வந்து எடுக்க மாட்டேன், ஆனால் நான் பாஸ் பண்ணணும் அப்படின்னா அது வந்து ரொம்ப கஷ்டம். நீங்கள் வேணால் அமௌண்ட்டை கூட வந்து கேளுங்க, நான் வந்து கொடுத்துட்றேன், அது பிரச்சனையே கிடையாது. ஏன்னா உழைக்கவும் மாட்டேன், முயற்சி பண்ணவும் மாட்டேன், ஆனால் தேர்ச்சி பெறணும் அப்படிங்கக்கூடிய மனநிலை உள்ளவங்களுக்கு நான் டே நைட்டாக ஒர்க் பண்ணணும்னு அவசியமே வந்து கிடையாது. உண்மையாக ஜெயிக்கணும், இது பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இறங்க. அதே மாதிரி இந்த எக்ஸாமை விட்டுட்டீங்க அப்படின்னா இனி அரசு வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு க்வெஸ்சன் மார்க் தான், அதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த வாட்டி தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன், நானே எதிர்பார்க்கல. 290 நாள் தான் கேப் இருக்கும், இப்போ நிறைய உங்களுக்கு லாங் டேர்ம் கேப் வந்துருக்கு, எக்ஸாம் கேப்பு. ஸோ அதனால் உட்காந்து ப்ராப்பராக வந்து படிங்க. உங்கள் நிலமை மாறணும், உங்கள் ஃபேமிலி வேல்யூஸ் வந்து மாறணும்னா படிங்க. படிப்பு தான் எல்லாமே. அதுக்கு 1008 காரணங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா கஷ்டம். இப்போ நான் வந்து உங்களை வந்து என்னென்ன பிரச்சனையோ எழுதுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன், என்னென்ன பிரச்சனையோ நீங்கள் பேப்பரில் எழுதுங்கன்னு சொல்லியிருந்தேன். அது என்னன்னா எழுதி முடிச்சோடனே உங்களுக்கே சொல்யூஷன் வந்து தெரிஞ்சிருக்கும். ரைட்டா? அதில் ஒரு சிலர் வந்து கரெக்டாக வந்து அனுப்பிச்சிருந்தாரு, என்னன்னா என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து நீங்கள் உட்கார்ந்துருப்பீங்க, இவ்வளோ நாள் யோசிச்சிருக்கே மாட்டீங்க, ஓடிக்கிட்டே இருப்பீங்க, படிக்க முடியல படிக்க முடியலன்னு. நான் என்ன பண்ணேன்னா ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்கன்னு சொன்னேன். பேப்பர் எடுத்து எழுதும் போது உங்களுக்கு என்ன நடக்கும், ஓகே இது இதெல்லாம் நான் வந்து தப்பு பண்ணுறேன், இது இதெல்லாம் நான் வந்து மிஸ்டேக் பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு உட்காந்து எழுத ஆரம்பிப்பீங்க. எழுத ஆரம்பிச்சனாலே உங்களுக்கு அதில் வந்து சொல்யூஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து கிடைச்சிடும். டைம் இல்லை. மேக்சிமம் சொல்லக்கூடிய நபர்களுடைய ஃபீட்பேக் என்னன்னா நேரம் இல்லை. ஸோ நேரம் இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும், காலையில் சீக்கிரமாக எழுந்திக்கணும். காலையில் சீக்கிரமாக எழுந்திச்சிங்கன்னா அந்த நேரம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கிடைக்கும். நான் எந்திக்கவும் மாட்டேன், ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் நேரத்துக்கு எந்திக்க மாட்டேன், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது வேணும் அப்படின்னா அதை வந்து ஒன்றுமே வந்து பண்ண முடியாது. ரைட்டா? ஸோ நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, சீக்கிரமாக எந்திங்க. காலையில் 5 மணி, 4 மணிக்கு எந்திச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நாளே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து கிடைக்கும். அதனால் சீக்கிரமாக எந்திங்க. மொபைல்லே உட்காந்து நோண்டிக்கிட்டு இருக்காதிங்க. 1008 டெலகிராம் சேனல்ல கொஸ்டின் பேப்பர் மெட்டீரியல்னு அலையாதீங்க. உங்களுக்கு நான் திரும்பவும் சொல்லக்கூடியது அக்யூரட்டா கொடுத்துட்டேன், என்னை நம்பி நீங்க இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களால இதை தாண்டி எங்கேயும் போவாதீங்க. நான் வந்து இஎல்எம்எஸ் ப்ராஜெக்ட்ல 100,000 கொஸ்டின்ஸ் வந்து உருவாக்கியிருக்கோம் ஓகே. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம வந்து இலவச வகுப்பு வந்து எடுத்துட்டு இருக்கோம். குவாலிட்டியான எஜுகேஷன் எங்கேயுமே இது வந்து கிடைக்காது. இது பெருமையோ இது தற்பெருமை பேசக்கூடிய ஒரு விஷயமும் இல்லை. இவ்வளவு சிம்பிளான மெத்தடை ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நம்பாம இன்னும் சோர்ஸ் தேடாதீங்க, இன்னும் பெரிய பெரிய அகாடமியில காசை கொடுத்துட்டு நம்ம இதை விட அது பெஸ்டா இருக்கும்னு நினைக்காதீங்க அப்படிங்கிற நான் வந்து சொல்றேன். இது வந்து நீங்க நம்பி சேர்றீங்க அப்படின்னா இங்க நம்பி நீங்க இதை வந்து படிக்கணும்,
ஸோ இதோட கோர் ஐடியாவை நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். இப்ப நான் என்னென்ன பண்றேங்கிறத ஓப்பனாவே சொல்லிட்டேன், இதான் க்வெஸ்சன் பேப்பரு, இதை வந்து ரிசர்ச் பண்ணியிருக்கேன். இது நீங்க உட்காந்து பண்ணீங்கன்னா 6 வருஷம் ஆகும் உட்காந்து. நான் இந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் இதெல்லாம் பண்ண இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணி நான் ஒரு 393 டாபிக்ஸ் உருவாக்குனதுனாலதான், 92 டாபிக்ஸ் உருவாக்குனதுனாலதான் கவர்மெண்ட் நமக்கு ப்ராஜெக்ட் பெரிய ப்ராஜெக்டே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதோட குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனாக நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். நம்பாம திரும்ப திரும்ப மெட்டீரியல் தடாதீங்க, பிற விஷயங்களை வந்து நம்பாதீங்க. நம்பி ஆச்சரியக்கலையை ஃபாலோ பண்ணீங்கன்னா தொடர்ந்து வந்து பண்ணுங்க. டெஸ்ட் பிக்கப் பண்ண முடியலையா, ஒரு வாரத்துக்குள்ளத என்ன பண்ணலாம், 3 நாளாக உட்காருங்க. யூடியூப்ல வீடியோ இருக்கு, ஓகே, உட்காந்து லைனா 6 மணி நேரம் வீடியோன்னு வச்சுக்கோங்களேன், 6 மணி நேரத்தை என்ன பண்ணுங்க, 2-2 மணி நேரமா பிரிங்க. 2-2 மணி நேரமா பிடிச்சிங்கன்னா 3 நாளில் வந்து முடிச்சிடலாம். 6 நாள் பண்ண வேண்டிய விஷயத்த 3 நாளில் முடிச்சிடலாம். இது உங்களுடைய ஓன் பிளானா வந்துருக்கணும், இந்த பிளான் ஓனா. சரி, 2 வாரம் டெஸ்ட் வந்து பிக்கப் பண்ணல, ஓகே, மொத்தம் நமக்கு தேவை 12 நாள். இந்த 12 நாளை என்ன பண்ணுவோம், 4 நாளா கன்வெர்ட் பண்ணுவோம். 12 நாள் படிக்க வேண்டியதை 4 நாளா கன்வெர்ட் பண்ணுங்க. 12 நாள் உழைக்கக்கூடிய உழைப்ப 3 மடங்கா உழைங்க. 3 மடங்கா உழைச்சிங்க அப்படின்னா அதுக்கு தீர்வு கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து எல்லாரும் போகக்கூடிய அதே வேகத்துல நீங்க வந்து போக முடியும், ரைட்டா? அதனால இதுவரைக்கும் டெஸ்ட் எழுதாம லேக் ஆனவங்க திரும்பவும் உட்காருங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்க. நான் ஒரு 2 நாள்ல இதுவரைக்கும் நடந்த டெஸ்ட் க்வெஸ்சன்ஸ் அதுக்கான மெட்டீரியல் எல்லாமே கூகுள் டிரைவ்ல சோர்ஸ் ஃபைல்னு சொல்லி ஒவ்வொன்றா அனுப்பிச்சிடுறேன். புக்கில் எங்கெங்க படிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து அனுப்பிச்சிடுறேன். மேக்ஸிமம் 14ஆம் தேதி ஈவினிங்குள்ள உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து டிரைவ்ல அனுப்புகிற மாதிரி வந்து பார்த்துக்கிறேன். ஸோ இன்னைக்கு இந்த 5 டெஸ்ட்டுக்கான மெட்டீரியல் நாளையிலேருந்து தமிழுக்கு நான் வந்து ஷேர் பண்ணிடுவேன். அதை மட்டும் படிங்க, ரைட்டா? ஸோ அதை வந்து அக்யூரேட்டாக நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ மறைமலை அடிகள்னா ஸ்கூல் புக்கில் இதை தாண்டி எதுவுமே இருக்காது. ஸ்கூல் புக்கையும் சேர்த்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துட்ருக்கேன், ரைட்டா? ஸோ அதனால் நீங்கள் படிக்க வேண்டியது, நம்ப வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அதை நம்பினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து முடியும். அதே மாதிரி நேரமில்லை, பெரும்பாலான சொல்லக்கூடிய நபர்கள் நேரமின்மை. அந்த நேரமின்மைக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக எந்திக்கணும். ஹையர் ப்ரியாரிட்டி வந்து கொடுக்கணும். ஹையர் ப்ரியாரிட்டினா இப்போ படிக்க வேண்டிய இருக்கு. வாட்ஸ்அப்பில் 100 மெசேஜ் இருக்கு. யூடியூப்ல ஒரு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண சேனல்ல வீடியோ வந்திருக்கு. இப்போ மண்டேல என்னது வந்து உதிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா படிக்க வேண்டியதுக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். யூடியூப்ல ஏதோ ஒரு வீடியோ போட்டாங்க, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண சேனல போட்டாங்க, அதுக்கு வந்து உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா அந்த நாளே போயிடும், ரைட்டா? அதே மாதிரி நைட்டு ஃபுல்லா உட்காந்து ராக்குவலி மாதிரி படிக்காதீங்க. காலையில எழுந்து படிங்க. நைட்டு உட்காந்து படிச்சா 1000 பேர்ல பாரு, 1000000 பேர்ல ஒருத்தனுக்கு சக்சஸ் ஆகும். அதனால நைட்டு உட்காந்து படிச்சா நம்ம வந்து மாறிடலாம், வாழ்க்கை மாறிடும் அப்படிலாம் யாரும் நினைக்காதீங்க. லைஃபே வந்து தொலைஞ்சு போயிடும். தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து உங்களுக்கு வந்து உருவாக்கும், ரைட்டா? 10 மணி ஆதா என்ன ஆனாலும் பரவாயில்ல, மூடிட்டு உட்காந்து காலையில, அதாவது புக்கை மூடிட்டு என்ன பண்ணணும், காலையில உட்காந்து எந்திச்சு வந்து படிக்கணும். 2-3 நாள் ட்ரை பண்ணுங்க. ஒரு 7 நாள் 21 நாள் பயிற்சி பண்ணீங்கன்னா 3 மணி 4 மணிக்கு கண்டிப்பா வந்து எந்திப்பீங்க, ரைட்டா? எந்திரிச்சு பாருங்க, உங்க லைஃபே சேஞ்ச் ஆகும். இன்னும் இருக்கிறது 4 மாசம். 4 மாசம் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஃபேமிலி வேல்யூஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். உங்க லைஃப் பயங்கரமான ஒரு மாற்றம் வந்து பாத்தீங்கன்னா உருவாகும். அப்ப அதுக்கு ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது உங்களுடைய முழு பொறுப்பு, ரைட்டா? அதனால இதை என்ன படிக்கோங்க, நீங்க லைக் போட்டுக்கணும். இதை வந்து கரெக்டா வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதோட சீரியஸ்னஸ் வந்து புரிஞ்சுக்கணும். புரிஞ்சா மட்டும்தான் உங்களால வந்து தேர்ச்சி பெற முடியும். டைம் இல்ல, காரணங்கள் தேடாதீங்க. இப்போ நீங்கள் ஒரு பிரச்சனை பேப்பரில் எழுதி அனுப்புங்கன்னு நான் வந்து சொன்னேன். அந்த பேப்பரை நீங்களே ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணீங்கன்னா அதுக்கு சொல்யூஷன் அதிலே இருக்கு. நம்ம வந்து யாரையும் தேடி போக தேவையில்லை, அதிலே சொல்யூஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அதனால எல்லாமே உங்கள் கையில தான் இருக்கு. நீங்கள் நினைச்சா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா முடியும். ஸோ திரும்பவும் சொல்லக்கூடியது, உங்களை நம்புங்க. ஆச்சரிய கல்வியில கொடுக்கக்கூடிய கண்டென்ட்டையும் சரி கிளாஸையும் சரி நம்பிருங்க. இதை தாண்டி வெளியில தேடுறதோ இது பண்றதோ அப்படின்னா உங்களுடைய வருஷத்தையும் வீணாக்கும், உங்களுடைய எனர்ஜியும் வந்து வீணாக்கும். அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதனால சீரியஸா உட்கார்ந்து வந்து படிக்கணும். எல்லாமே A to Z பக்காவா 360 லெவல்ல ஒர்க் பண்ணி நான் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். இதோட சீரியஸ்னஸை நீங்க வந்து புரிஞ்சுக்கணும், ரைட்டா? ஸோ இதுதான் டைம் இல்லங்கக்கூடிய பெரும்பாலான விஷயங்களுக்கு தீர்வு சீக்கிரம் எந்திக்கிறது. நைட்டு ராக்கோலி மாதிரி உட்காராதீங்க. ஆச்சரிய கல்வியை நம்பி ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்காக டே நைட்டா என் லைஃப்லேயே இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணதே கிடையாது. எனக்கு அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நினைச்ச விஷயத்த கொண்டு போகணுங்கிறதுக்காக
என்னை சார்ந்தவர்களை நம்ம வந்து வெற்றி பெற வைக்கணுங்கிறதுக்காக நான் வந்து ஒர்க் பண்றேன் ரைட்டா. சோ இதுக்கு நீங்க வந்து 1000 ரூபாய் கட்டிருக்கீங்க, அந்த 1000 ரூபாய்க்கு நான் 100 மடங்கு உழைக்கணும் அப்படிங்கிறத என்னோட உழைப்பை நான் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். அப்போ அதுல ஒரு 10% நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா போதும், உங்களால எல்லாமே வந்து சாத்தியம்தான், முடியாதுங்க கூடிய விஷயமே வந்து கிடையாது. அதனால நம்பி ஆச்சரியக்கலி வந்து ஃபாலோ பண்ணுங்க. இப்ப தமிழை பொறுத்தவரையில இங்க பகுதி ஈ இருக்கு, பகுதி ஈ அடுத்து பகுதி ஈ ஓகேவா. சோ அப்ப நீங்க என்ன பண்ணிடலாம், தமிழ் வந்து 100 கொஸ்டின் விட்டீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, 4வது டெஸ்ட்ல பிக்கப் பண்ணிடலாம். அடுத்து இங்க 5வது டெஸ்ட்ல மிஸ் பண்றீங்க, அடுத்து 8வது டெஸ்ட்ல வந்து பிக்கப் பண்ணிடலாம் ரைட்டா. மேக்ஸ் 3 டெஸ்ட்டுக்கு திரும்ப ரிவிஷன்ஸ் வந்து போடுவேன், HF LCM இந்த வாரம். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து இன்னும் உத்வேகமாகும், இன்னும் உங்களால் வந்து என்ன பண்ண முடியும், சிறப்பான முறையில் தேர்வு வந்து தேர்ச்சி பண்ண முடியும். எல்லாமே மைக்ரோ லெவலில் ரிவிஷனும் இருக்கும் ஓகே, ஒவ்வொரு சப்ஜெக்டும் ரிவைஸும் பண்ணுறோம், ப்ராப்பராக வந்து படிச்சுக்கிட்டும் வந்து இருக்கிறோம். அதனால இந்த பேட்டர்னை விட்டு கொஷின்ஸும் அதே பேட்டர்ன் தான் நான் வந்து கேட்டுட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் இதோட கோர் வேல்யூ நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த உங்களுக்கு ஜிகே புக்கு நான் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன், PDFல அது ரெடி பண்ணிட்டு இருக்கேன். குரூப் 4 இதுவரைக்கும் கேட்கப்பட்ட கேள்விக்கான விளக்கங்களுடைய கேள்விகளும் நான் வந்து கொடுக்குறேன்னு இருக்கேன், அதுவும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, படிங்க, படிப்பு தான் எல்லாமே. உங்க நிலைமை மாறணும், உங்க ஃபேமிலி வேல்யூஸ் வந்து மாறணும் அப்படின்னா படிங்க. இல்லை நான் படிக்க மாட்டேன் காரணம் சொல்லுவேன் அப்படின்னா எனக்கு கோபம் தான் வந்து வரும் ரைட்டா. நம்ம ஏன் வாழணும் அப்படின்னு உங்களை நீங்களே காரி துப்பிக்கோங்க ரைட்டா. சின்ன பசங்க என்ன சொல்றது, அவ்வளோ விஷயங்கள் வந்து சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து இவ்வளோ விஷயங்கள் எல்லாமே இருந்தோம், உங்களால் வந்து ஒரு மாசம் ரீசார்ஜ் பண்ண முடியுது, ஒரு ஜூம் மீட்டிங் வந்து அட்டன் பண்ண முடியுது. நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல், ப்ராப்பர் மொபைல் கிடையாது, படிக்க இடம் கிடையாது, குடிசை வீட்டில் வந்து இருப்பாங்க, அவ்வளோ கஷ்டப்பட்ட பசங்களாம் வந்து இருப்பாங்க. அவங்கள தாண்டி இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா தான் வந்து இருக்கிறோம் ரைட்டா. ஸோ அப்போ நம்ம நல்லா இருக்கும்போது ஏன் இல்லை இல்லை அப்படிங்கிறத யோசிக்கணும். வெறித்தனமாக ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கக்கூடிய வைப்ரேஷனில் நீங்கள் வந்து படிக்கணும். படிப்பு மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையை வந்து உயர்த்தும், உங்கள் ஃபேமிலி வேல்யூஸை வந்து மாற்றும், உங்கள் நிலமையை வந்து மாற்றும். இதில் ஜெயிச்சா மட்டும்தான் உங்களுக்கு வாழ்க்கை, அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது வேலைக்கோ எவனுக்காவது அடிமையாகவும் வந்து இருக்க வேண்டியிருக்கும். அதனால நீங்கள் எவனுக்கும் பதிலடி கொடுக்க வேண்டாம், உங்க நிலைமைய நீங்க உயர்த்தி காமிக்கணும். உயர்த்தி காமிச்சாதான் நீங்க அடுத்த லெவலுக்கு வந்து வர முடியும் ரைட்டா. ஸோ அதனால அந்த வைராக்கியத்தோட நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. காரணங்கள் சொல்லாதீங்க, நீங்க எழுதின பேப்பரை நீங்களே திரும்ப ஒர்க் அவுட் பண்ணுங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு தான் நான் வந்து இருக்கிறேன் ரைட்டா. ஸோ அதனால இதை நீங்க வந்து உள்வாங்கி நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணணும், சீரியஸா வந்து இறங்கணும். கண்டிப்பா உங்களை வந்து இந்த குரூப் 4 மட்டும் இல்லாம குரூப் 2 குரூப் 1 அசால்ட்டா கிளியர் பண்ணுவீங்க. அதுக்கான வேல்யூஸ் வந்து இருக்கு ரைட்டா. அந்த வேல்யூஸை நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, குறைச்சிடக்கூடாது ஓகே. ஸோ இதை வந்து ஒரு ஒரு ரியல் ஃபயரா வந்து எடுத்துக்கிட்டு காலையில 3 மணிக்கு எந்திங்க, 3:30க்கு எந்திங்க, 4 மணிக்கு எந்திங்க, வெறித்தனமா வந்து படிங்க. தேவையில்லாத ப்ரெஷரே வேணாம், நீங்க ஜெயிக்க போறது 100% ஜெயிச்சிட்டீங்க, அதுக்கு ஒர்க் அவுட் மட்டும் வந்து பண்ணுங்க. பண்ணீங்க அப்படின்னா உங்களால மிக எளிமையான முறையில இந்த விஷயத்த ரீச் பண்ண முடியும். ஸோ அதனால சிறப்பாக வந்து படிங்க. நம்ம 9:15 திரும்ப வந்து ஜாயின் பண்ணுவோம் ரைட்டா. ஸோ இன்னும் கிளாஸ் டயத்தில் உங்களுக்கு இந்த இப்போ சொன்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் நான் வந்து சொல்கிறேன். ஸோ அதனால கவலைப்படுறதோ வருத்தப்படுறதோ டிமோட்டிவேட் ஆகிறதோ எதுவுமே வந்து தேவை கிடையாது. ஒர்க் அவுட் பண்ணுங்க, உங்களோட வெற்றிக்கு நான் துணை இருப்பேன். உங்களை படிக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் வந்து பண்ணுவேன். உங்கள் முயற்சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ரைட்டா. அதனால சிறப்பாக படிங்க, தரமாக படிங்க ரைட். ஸோ அதனால உங்களுக்கு என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் அதை சால்வ் பண்ணுறதுக்கு ரைட்டா முயற்சி பண்ணீங்கன்னா அதுக்கு நான் இருக்கிறேன். சிறப்பாக பண்ணுங்க, நம்பிக்கையோடு வந்துடுங்க. நம்பிக்கை தான் எல்லாம். இந்த 4 மாசத்தில் எவ்வளோ நம்பிக்கையோடு நீங்கள் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கீங்களோ அவ்வளோவுக்கு வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா மாறும் ரைட்டா. ஸோ அதனால் நம்ம காலை கிளாஸு நெக்ஸ்ட் 4 ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ என்னோட லேப்டாப் எல்லாமே சர்வீஸ் பண்ணிட்டேன். ஸோ இனி வந்து கிளாஸஸ் எந்த தடையும் வந்து இருக்காது. ஸோ நல்லா படிங்க. நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 9:15 வந்து இது பண்ணுவோம். நாளை காலையில மேக்ஸ் வந்து இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் வந்து விட்டுறேன். ஸோ அதனால நான் தொடர்ந்து நான் வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கு ரெடி, நீங்க படிக்கிறதுக்கு வந்து ரெடியா இருங்க. கொஸ்டினோட குவாலிட்டிஸ் எல்லாமே எப்படி ஒர்க் அவுட் பண்றேன் அப்படிங்கக்கூடிய சீக்கிரட்டையும் நான் வந்து சொல்லிட்டேன் ரைட். ஸோ அதனால சிறப்பா படிங்க. நம்ம 9:15 வந்து ஜாயின் பண்ணுவோம். இந்த வீடியோஸ் இப்பதான் ஜாயின் பண்ணீங்கன்னா நான் குரூப்ல ஷேர் பண்றேன், நீங்க அதுல பாருங்க ஃபுல்லா ரைட்டா. ஸோ இதோட முடிச்சுக்கலாம், நம்ம பார்ப்போம் 9:15 வந்து பார்ப்போம் ரைட்டா. தேங்க்யூ.
ஏதாவது இம்பார்ட்டன்ட் டவுட்னா நீங்கள் ஆடியோவிலேயோ டெக்ஸ்ட்லேயோ திரும்ப அனுப்புங்க, நான் பார்த்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? இதில் முடிச்சுக்குவோம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஆ நன்றி நன்றி. தேங்க்யூ சார். ஆ நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஆ நன்றி. நான் 9:15 க்கு கிளாஸ் ஜாயின் பண்ணிருங்க. நான் லிங்க் அனுப்புறேன். ஓகே சார். 9:15 க்கு. ஓகே சார்.